மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களின் தமிழாசிரியர் கதிரவன் மூன்றாம் இயலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பகுதிகள் குறித்துதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம் பாடப்பகுதிக்குள் செல்வதற்கு முன் இன்றைய சிந்தனைக்கு ஒரு கருத்து கவனிங்க எறும்பு மருந்து வாங்க கடைவீதிக்கு சென்றேன் மகளுடன் ஏம்பா நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா என்று அப்பாவியாக கேட்டால் மகள் மருந்து வாங்காமல் திரும்பிவிட்டேன் உலகம் குழந்தைகளுக்கானதாகவே இருந்திருக்கலாம் இப்போ இந்த கருத்தை தான் இன்றைய சிந்தனைக்கு அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் முன் நான் பதிவு செய்கிறேன் அடுத்து நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் வாங்க மொழிப்பயிற்சி பகுதியில் முதல்ல சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற தலைப்பில் யாராவது ஒரு தமிழறிஞர் பற்றிய செய்தி ஒவ்வொரு இயல்லையுமே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மூன்றாவது இயல்லை சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற பகுதியில் சிவை தாமோதரனார் அவர்கள் குறித்த செய்திகள் தான் வந்து இடம்பெற்றிருக்கு அவரை பற்றி கூறப்பட்டுள்ள செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கவனிங்க தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சி வை தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தம் இருபதாவது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கழித்தொகை இறையனார் அகப்பொருள் வீரசோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார் அத்துடன் நில்லாது கட்டளை கழித்துறை மாலை சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் ஆறாம் வாசக புத்தகம் முதலிய பள்ளிப்பாட நூல்களையும் எழுதினார் அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தினவர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியராக்கினார் அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கும் தமிழ் தந்தார் அரசாங்கத்தாரால் சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார் பிறகு பிஎல் தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டில் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார் இந்த செய்திகள் சீவை தாமோதரனார் குறித்து சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப கொடுக்கப்பட்டிருக்க இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து சில கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு இப்ப அந்த கேள்விகள் என்னென்ன அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கல்லூரி புணர்ச்சி விதி தருக மாநில கல்லூரி புணர்ச்சி விதி தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது புணர்ச்சி விதி கூறுக இருக்காங்க புணர்ச்சி விதி அப்படின்னாலே நம்ம முதல்ல சொல்ல சரியாக பிரிக்கணும் இப்போ மாநில கல்லூரி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மாநிலம் கூட்டல் கல்லூரி அப்படின்னு பிரிக்கலாம் மாநிலம் கூட்டல் கல்லூரி அப்படின்னு பிரிக்கலாம் மாநிலம் அப்படிங்கிறது நிலைமொழி கல்லூரி அப்படிங்கிறது வறுமொழி நிலைமொழியோட ஈற்றெழுத்தாக இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்திருக்கு வறுமொழியோட முதல் எழுத்தா இப்போ கல்லூரி அப்படிங்கிறப்ப இக்கு அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு இப்ப நிலைமொழி ஈற்றில் இம் அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கிறதுனால மகர ஈற்று புணர்ச்சியை இங்க நாம பயன்படுத்தலாம் விதி என்ன அப்படின்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் அழிந்து நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய மகரம் அழிந்து உயிரீறு ஒப்ப நிற்கும் அப்போ மாநில கூட்டல் கல்லூரி என்று நமக்கு கிடைக்கும் மாநில கூட்டல் கல்லூரி அந்த இம் வந்து அழிஞ்சிடும் இப்ப லா அப்படிங்கிறப்ப இல் கூட்டல் ஆ கடைசி எழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு வறுமொழி முதல்ல வல்லினம் இக்கு வந்திருக்கு அப்போ விதி ரெண்டு என்ன வரும் அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து வந்து வறுமொழி முதல்ல வல்லினம் வந்திருக்கிறதுனால இக் அப்படிங்கிற வல்லினம் வந்திருக்கு அப்போ அந்த இக்கு மிகுந்து மாநில கல்லூரி அப்படின்னு புணரும் இதுதான் கல்லூரி என்ற சொல்லுக்கான புணர்ச்சி விதி ரெண்டு விதிகள் வரும் முதல் விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிற விதிப்படி மகர ஒற்று அழியும் விதி ரெண்டு இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி வறுமொழி முதல் வல்லினம் மிகுந்து கல்லூரி என புணரும் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஆசிரியராக்கினார் இதன் பகுதி ஆசு ஆசிரி ஆசிரியராக்கு ஆசி அப்படின்னு நான்கு விடைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் சரியான விடையை நாம் தேர்ந்தெடுத்து எழுதணும் ஆசிரியராக்கினார் இதன் பகுதி ஆசிரியர் ஆக்கு அப்படிங்கிறது தான் இதன் பகுதி ஆசிரியர் ஆக்கு அப்படிங்கிறது தான் பகுதி அடுத்து மூணாவது பாருங்க சிறு சிறு தொடர்களாக மாற்றி எழுதுக சிறு சிறு தொடர்களாக மாற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டு கலித்தொகை வீரசோலியம் உள்ளிட்ட நூல்களை பதிப்பித்து கட்டளை கழித்துறை நட்சத்திர மாலை சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து சிறு சிறு தொடர்களாக மாற்றி நாம் எழுதணும் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்கள் தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் இது ஒரு தொடர் தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் அடுத்த தொடர் தாமோதரனார் களித்தொகை வீரசோலியம் உள்ளிட்ட நூல்களை பதிப்பித்துள்ளார் இது அடுத்த தொடர் இப்போ அடுத்து மூணாவது தொடர் பாருங்க தாமோதரனார் கட்டளை கழித்துறை மாலை சூளாமணி வம்சம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் இப்படி சிறு சிறு தொடர்களாக மாற்றி நாம் எழுதணும் அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள் பெரும் புகழ் குறிப்பு தருக பெரும் புகழ் குறிப்பு தருக பெரும் புகழுக்கு குறிப்பு பண்புத்தொகை பெரும் புகழுக்கான இலக்கண குறிப்பு பண்புத்தொகை பண்புத்தொகைனா நிறம் வடிவம் அளவு சுவை இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு வரக்கூடியது பண்புத்தொகை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லை எளிமையாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி கீழ் வகுப்புலேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்க சொல்லை பிரித்து பார்த்து மை விகிதி இடம்பெற்றது அப்படின்னா அந்த சொல்லுக்கு இலக்கண குறிப்பு பண்புத்தொகை அப்படின்னு கீழ் வகுப்புகளில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ பெரும் புகழ் அப்படிங்கிற சொல்ல பிரித்தா பெருமை கூட்டல் புகழ் அப்படின்னு பிரிப்போம் இப்போ மை விகிதி வந்துச்சுன்னா அது பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ பெரும் புகழ் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு பண்புத்தொகை அடுத்து பாருங்க கல்லூரி உயர்நீதிமன்றம் வரலாறு பணி ஆகியவற்றிற்கு பொருத்தமான ஆங்கில சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கல்லூரி என்ற சொல்லுக்கான ஆங்கில சொல் காலேஜ் உயர் நீதிமன்றம் அப்படின்னா ஹைகோர்ட் வரலாறு அப்படின்னா ஹிஸ்டரி பணி அப்படின்னா ஜாப் காலேஜ் ஹை கோர்ட் ஹிஸ்டரி ஜாப் கல்லூரிக்கு காலேஜ் உயர் நீதிமன்றம் அப்படின்னா கோர்ட் வரலாறுனா ஹிஸ்டரி பணினா ஜாப் ஜாப்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒர்க் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் இப்ப அடுத்த பகுதிக்கு நம்ம போலாம் கவனிங்க மொழியோடு விளையாடு அப்படிங்கிற தலைப்பில் முதல்ல நமக்கு கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி கட்டுரைக்கான ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பண்பாட்டை பாதுகாப்போம் பகுத்தறிவு போற்றுவோம் என்னும் பொருள்பட ஒரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக அப்படின் இருக்காங்க அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்புக்கு ஏற்ப நாம் சிந்தித்து கட்டுரை எழுத வேண்டும் கட்டுரை அப்படிங்கிறப்ப அந்த கட்டுரைக்கான அமைப்பு வந்து சரியாக இடம்பெற வேண்டும் முன்னுரை உட்தலைப்புகள் தலைப்புகள் இறுதியாக முடிவுரை இந்த அமைப்பில் கட்டுரை எழுதப்பட்டிருக்கணும் இப்போ இந்த தலைப்பு சம்மந்தமாக சில செய்திகளை நான் சொல்கிறேன் இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் கட்டுரை எழுதலாம் கவனிங்க தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வரிகளுக்கு ஏற்றவர்கள் தமிழர்கள் என்றால் அது மிகையாகாது தமிழர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பண்பாட்டிலும் நாகரீகத்திலும் சிறந்திருந்தனர் என்பதை நம் சங்க இலக்கியங்கள் உணர்த்துகின்றன வீரமும் அன்பும் தமிழ் பண்பாட்டின் இரு கண்கள் தனக்கென வாழாமல் பிறர்க்கெனவே வாழும் கொள்கையுடையவர்கள் தமிழர்கள் உறவினர்களிடமும் புதிதாக வந்தவர்களிடமும் மனம் கோணாமல் பேசி அன்போடு உரையாடும் வழக்கத்தை கொண்டவர்கள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப இல்வாழ்க்கையின் மாண்பை போற்றியவர்கள் நம் தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனாரின் வாக்கை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் இதுபோன்று தமிழர்களது பண்பாடு சம்பந்தமாக பல செய்திகளை அமைத்து நாம் இந்த கட்டுரையை வந்து எழுதலாம் அடுத்து பகுத்தறிவை போற்றுவோம் அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகள் பார்க்கலாம் எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவரின் வாக்குப்படி யாதொரு பொருளை யார் யார் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் உண்மைத்தன்மையை காண்பது அறிவு என்பதற்கேற்ப பகுத்தறிவு என்பது ஒன்றை வைத்து ஒன்றை விளங்கும் நுண்ணறிவாகும் பார்க்கும் அறிவு கேட்கும் அறிவு தொடும் அறிவு நுகரும் அறிவு சுவைக்கும் அறிவு போன்றவை மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவான தன்மைகளாகும் ஆனால் மற்ற ஐந்தறிவுகளால் நாம் பெறும் செய்திகளை ஒருங்கிணைத்து உண்மை நிலையை கண்டறிந்து ஆராய்ந்து முடிவெடுப்பது நுண்ணறிவாகும் இதையே பகுத்தறிவு என்றும் கூறலாம் இப்படி பகுத்தறிவை அடிப்படையாக வைத்து சில செய்திகளை கூறி நாம் இந்த கட்டுரையை வந்து முடிக்கணும் இப்போ அடுத்து சித்திரகவி அப்படிங்கிற ஒரு புதுமையான வடிவத்தை நமக்கு இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க கவனிங்க சித்திரகவி தமிழ் கவிதைகளுள் சித்திரகவி அமைப்பும் ஒன்றாகும் சித்திரகவியில் பல வகைகள் உள்ளன சித்திரகவி என்பது ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாக அமைத்து எழுதுவதாகும் அதாவது ஒரு பொருளை காட்சிப்படுத்தி சித்திரம் அப்படின்னாலே ஓவியம் ஓவியமாக காட்சிப்படுத்தி அதில் ஒரு கவிதையையும் அமைத்து எழுதுவது அதுதான் வந்து சித்திரக்கவி அப்படிங்கிறது அந்த சித்திரக்கவி வகைகளில் எளிமையான ஒன்று மாலை மாற்று அப்படிங்கிறது அது குறித்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மாலை மாற்று மாலை மாற்று சித்திரகவி வகைகளுள் எளிமையானது மாலை பூக்களால் வரிசையாக தொடுத்தது மாலையின் தொடக்கத்தில் உள்ள இரண்டு முனைகளிலிருந்து கீழ்நோக்கினாலும் நோக்கினாலும் மாலையின் முடிவாக உள்ள ஒரு முனையிலிருந்து மேல் நோக்கி சென்றாலும் அம்மாலை ஒரே தன்மையுடையதாக தோன்றும் அதுபோல ஒரு பாடலை முதலிலிருந்து நோக்கினாலும் முடிவிலிருந்து நோக்கினாலும் அதே எழுத்துகள் அமைந்த பாடலாக மாலை மாற்று அமையும் ஆங்கிலத்தில் பெரிட்றோம் என்னும் வடிவமும் இத்தகையது என்று ஒருவாறு கூறலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சித்திர கவி நமக்கு புத்தகத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் தேரு வருதே நீ வா பாப்பா பாப்பா வா நீ தேரு வருதே அப்படிங்கிறது இதுதான் சித்திர கவி இப்போ இதில் இந்த மாலை மாற்று அப்படிங்கிற வடிவத்தில் இந்த கவிதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதில் பாருங்கள் தேர் வருதே நீ வா பாப்பா அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழ்முனையிலிருந்து பார்க்குறப்ப பாப்பா வா நீ தேர் வருதே அப்படின்னு கீழ்முனையிலருந்து எழுதப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு இருந்துமே நாம் இதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் தேர் வருதே நீ வா பாப்பா தேர் வருதே நீ வா பாப்பா அப்படின்னு நமக்கு கிடைக்கும் கீழ்முனையிலிருந்து பார்க்குறப்ப பாப்பா வா நீ சேரு வருதே பாப்பா வா நீ சேரு வருதே என்று இரண்டு பக்கத்தில் பார்த்தாலும் நமக்கு கிடைக்கும் இதை தான் வந்து மாலை மாற்று அப்படிங்கிற வடிவமாக நம்ம குறிப்பிடுறோம் இப்போ எழுதி பழகுக அப்படின்னு சொல்லி மாலை மாற்று வடிவத்தில் எழுதி பழக சொல்லி நமக்கு இன்னொரு படம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க இப்போ அதில் வந்து மாமா நீ வா மாமா மாமா வா நீ மாமா அப்படிங்கிறத நாம் எழுதணும் அப்படின்னா அந்த மாலை மாற்று வடிவத்தில் அது சரியாக அமையும் திரும்ப சொல்கிறேன் கவனிங்க மாமா நீ வா மாமா மாமா வா நீ மாமா அப்படின்னு எழுதுனோம்னா ரெண்டு பக்கமும் சரியாக வரும் அதே மாதிரி கீழ்முனையிலேருந்து மேல் நோக்கி போனாலும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அமையும் இந்த வடிவந்தான் மாலை மாற்று அப்படிங்கிறது இது சித்திரக்கவி வகைகளில் ஒன்று அடுத்து பாருங்க உடன்பட்டும் மறுத்தும் பேசுக உடன்பட்டும் மருத்தும் பேசுக அதாவது ஆங்கிலேயர்களது வருகை நமக்கெல்லாம் விடியற் காலம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களுடைய வருகையை ஆதரித்து உடன்பட்டு பேசுதல் ஆங்கிலேயருடைய வருகை வந்து நமக்கு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி மறுத்து பேசுதல் இப்படி இரண்டு விதமாகவும் பேசணும் ஆங்கிலேயர் வருகையினால் நமக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது அது வந்து நமக்கு விடியற் காலம் அப்படின்னு உடன்பட்டு பேசணும் அடுத்து ஆங்கிலேயர்களுடைய வருகை வந்து நமக்கு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் வருகையினால் நாம் வந்து பலவற்றை இழந்திருக்கிறோம் என்று மறுத்தும் பேசணும் இப்போ கவனிங்க ஆங்கிலேயர் வருகை உடன்படல் ஆங்கிலேயர் வருகையால் இந்தியா முழுவதும் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டன தொலை வசதி அவர்களாலேயே அறிமுகப்படுத்தப்பட்டது நமது நாட்டின் மிகப்பெரிய அலுவலக கட்டடங்கள் அவர்கள் கட்டுமானத்தால் ஆனதே ஆகும் மேலும் நமது தொழில்துறையை மேம்படுத்தியதும் அவர்களே அவர்களின் காலம் வளர்ச்சி படிநிலையின் விடியற்காலம் காலம் சொல்லி ஆங்கிலேயர் வருகையை ஆதரித்து உடன்பட்டு பேசக்கூடிய வகையில் இந்த பற்றி அமைஞ்சிருக்கு அடுத்து ஆங்கிலேயர் வருகையை மறுத்து பேசணும் ஆங்கிலேயர் இந்தியாவில் ரயில் பாதைகளை துறைமுகங்களோடு இணைத்து அதன் வழியாக நமது அரிய செல்வங்களையும் உற்பத்தி பொருள்களையும் பிரிட்டனுக்கு கொண்டு சென்றது அவர்கள் வாழ்வை மேம்படுத்தி கொள்வதற்காகவே தொலைத்தொடர்பு வசதிகளையும் பெரிய கட்டடங்களையும் இந்தியர்களுக்காக செய்து கொடுக்கவில்லை அவர்களின் ஆட்சி முறை தேவைகளுக்காகவே செய்து கொண்டனர் எனவே ஆங்கிலேயர் நம்மை ஆட்சி செய்த காலம் நம்மை நாமே தொலைத்திருந்த இருள் காலம் ஆங்கிலேயர் வருகையால் நமக்கு நன்மை விளைந்தது அப்படின்னு அவர்களுடைய வருகையை ஆதரித்தும் நாம் சில கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும் அடுத்து ஆங்கிலேயர் வருகையால் நாம் பலவற்றை இழந்திருக்கிறோம் என்று அவர்களது வருகையை எதிர்த்தும் நாம் பேச வேண்டும் இப்போ இதுபோல் மேலும் சில தலைப்புகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கவனிங்க தொழில்நுட்பத்தால் விளைந்தது வளர்ச்சியே வீழ்ச்சியே அப்படின்னு சொல்லி உடன்பட்டும் மறுத்தும் பேசணும் தொழில்நுட்பத்தால் நமக்கு வந்து வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பேசணும் இல்லை இல்லை தொழில்நுட்பத்தினால் நமக்கு வீழ்ச்சி தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம மறுத்து பேசணும் ஆதரிச்சும் பேசணும் மறுத்தும் பேசணும் தற்போதைய உணவு முறை நல்வாழ்வை வளர்க்கிறது அப்படின்னு ஆதரித்து பேசணும் தற்போதைய உணவு முறை நல்வாழ்வை குறைக்கிறது அப்படின்னு மறுத்தும் பேசணும் தமிழர்கள் பண்பாட்டை தக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆதரித்து பேசணும் தமிழர்கள் பண்பாட்டை தள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மறுத்தும் பேசணும் இந்த தலைப்புகள்லாம் நாம் ஆதரித்து மறுத்து பேசக்கூடிய வகையில் வந்து தயார் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்து பாருங்கள் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை மாதிரி போட்டு சில செய்திகள் கொடுத்துருக்காங்க கவனிங்க வேலைகள் அப்படிங்கிற தலைப்பில் சில வேலைகள் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆண் பெண் இருவரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆண் பெண் ஏதேனும் ஒன்றை மட்டும் தேர்வு செய்தால் அதற்கான காரணத்தை எழுதுக அப்படின்ட்டுருக்காங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலைகளில் இந்த வேலைகளெல்லாம் ஆண் செய்யக்கூடிய வேலைகள் இந்த வேலைகள்லாம் பெண் மட்டும் தான் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லை இந்த வேலைகள் எல்லாம் இருவருமே செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடணும் ஆண் மட்டும் செய்யக்கூடிய வேலைகள் இல்லை பெண் மட்டும் செய்யக்கூடிய வேலைகள்னு நாம் ஏதாவது வேலையை குறிப்பிட்டோம்னா அதற்கான காரணத்தையும் நாம் சொல்லணும் இப்போ பூ கட்டுவது அப்படின்னு இப்போ இது வந்து பெண் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நாம் சொன்னோம்னா அதுக்கான காரணத்தை எழுதணும் இப்போ அதுக்கான காரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பெண்கள் பூ கட்டுவதில் ஆர்வம் கொள்கின்றனர் மேலும் அவர்கள் சூடுவதற்காக பூவை கட்டுகின்றனர் அப்படின்னு சொல்லலாம் கணினியில் பணி அப்படிங்கிறது இருவரும் செய்யக்கூடிய ஒரு பணி காவலர் பணி அப்படிங்கிறது இருவரும் செய்யக்கூடிய பணி சமைப்பது அப்படிங்கிறது பெண் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்லணும் நமது சமுதாய அமைப்பில் பெண்கள் வீட்டில் சமைக்கும் வழக்கம் இருந்து வருகிறது நம்ம சமுதாய அமைப்பில் வீட்டில் பெண்கள் தான் வந்து சமைக்கக்கூடிய வழக்கம் இருந்து வருகிறது அப்படின்னு காரணம் சொல்லலாம் ஆனால் சமைப்பது என்பது பெண்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய வேலைன்னெலாம் இல்லை வெளியே ஹோட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து சமையல் செய்யக்கூடிய அந்த வேலையை வந்து ஆண்கள் தான் செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருக்காங்க ஆண்களும் வந்து அந்த சமையல் வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய ஒன்று தான் நீ வந்து அந்த வேலை வந்து ஆணுக்குரிய வேலை இல்லை பெண்ணுக்குரிய வேலை அப்படின்னு நீ குறிப்பிடுற அப்படின்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும் அடுத்து மருத்துவம் அது இருவருக்குமான வேலை வழக்கறிஞர் இருவருக்குமான வேலை வீட்டின் தூய்மை அப்படிங்கிறதுக்கு நீ பெண் அப்படின்னு குறிப்பிட்டா அதுக்கு காரணமாக ஆண்கள் பொருளீட்டை சென்று விடுவதால் பெண்கள் அந்த பணியை செய்கின்றனர் ஆண்கள் பொருளீட்ட சென்று விடுவதால் பெண்கள் அந்த பணியை செய்கின்றனர் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இப்போ நான் சொல்கிற காரணம் தான் எழுதணுங்கிறது கிடையாது உன்னுடைய மனசில் நீ வந்து இது ஆணுக்கான வேலை இல்லை இது பெண்ணுக்கான வேலை அப்படின்னு நீ மாற்றி கூட சொல்லலாம் அப்போ நீ எது இது வந்து ஆணுக்கான வேலைன்னு சொன்னால் அதற்கான காரணத்தை நீ சொல்லணும் இது பெண்ணுக்கான வேலைன்னு நீ ஒரு வேலையை குறிப்பிட்ட அப்படின்னா அதற்கான காரணத்தை நீ சொல்லணும் இந்த காரணம் தான் எழுதணுங்கிறது கிடையாது உனக்கு எது காரணமாக தோன்றுகின்றதோ அந்த காரணத்தை நீ எழுதணும் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது இருவருமே வந்து தொழில் முனைவோராக இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து உன்னுடைய கருத்தில் என்ன தோன்றுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு கேட்கப்படக்கூடியது தான் இதுல வந்து இது சரி இது தவறு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீ அதற்கான காரணத்தை உன்னுடைய கண்ணோட்டத்தில் நீ அதை சொல்லணும் அடுத்து பாருங்க கலைச்சொல் அறிவோம் எத்தினிக் குரூப் அப்படின்னா இனக்குழு எர்த் என்வராய்மெண்ட் அப்படின்னா புவிச்சூழல் சூழல் ரூட்வேர்ட் டிக்ஷனரி அப்படின்னா வேர் சொல் அகராதி அங்கே இருக்கிறத மாத்திக்கோங்க ரூட்வேர்ட் டிக்ஷனரி அப்படின்னா அங்கே இருக்கணும் ரூட் வேர்ட் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னோட்டு சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னொட்டு கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் திரும்ப ஒரு தடவை சொல்றேன் கவனிங்க எத்னிக் குரூப் அப்படின்னா இனக்குழு எர்த் என்வரான்மெண்ட் அப்படின்னா புவிச்சூழல் அடுத்த இதை வார்த்தையை மாற்றிக்கோங்க ரூட்வேர்டு டிக்ஷனரி அப்படின்னு சொன்னால் வேர்ச்சொல் அகராதி ட்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னோட்டு சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னோட்டு கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா பண்பாட்டு கூறுகள் வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக அதாவது கொடுக்கப்பட்டிருக்க வாக்கியத்தில் தேவையான இடங்களில் வள்ளினமைகளை இட்டும் தேவையற்ற இடங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வள்ளினமைகளை நீக்கியும் நாம் எழுத வேண்டும் இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிறதுக்கு பல விதிகள் இருக்குது வல்லினம் மிகா இடங்கள் அப்படிங்கிறதுக்கு பல விதிகள் இருக்குது அந்த விதிகளையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருப்பதன் மூலம் இந்த பகுதியை வந்து நம்ம ஏளிமையாக மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிறப்ப சில முக்கியமான விதிகளை சொல்கிறேன் கவனிங்க இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ நான்காம் வேற்றுமை உருபு கு இவை வெளிப்படும் போது வல்லினம் மிகும் இது முக்கியமான ஒரு விதி இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ நான்காம் வேற்றுமை உருபு கு இவை வெளிப்படும் போது மிகும் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் எண்கல்ல எட்டு பத்தில் மட்டும் வல்லினம் மிகும் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சத்தின் பின் வல்லினம் மிகும் ஓமைத்தொகையில் வல்லினம் மிகும் வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும் இப்படி வல்லினம் மிகும் இடங்களுக்கு உரிய சில முக்கியமான விதிகள் குறித்து நாம் பார்த்தோம் அதே மாதிரி வல்லினம் மிகா உரிய சில முக்கியமான விதிகளை நாம் பார்க்கலாம் விழிப்பெயர் பின்னும் வியங்கோள் வினைமுற்று பின்னும் வல்லினம் மிகாது பெயரச்சங்கள் பின்னும் மெல்லினம் இடையினத்தை தொடர்ந்து வரும் உகர ஈற்றி வினையச்சத்தின் பின்னும் வல்லினம் மிகாது எட்டு பத்து தவிர மற்ற எண்களின் பின் வல்லினம் மிகாது இரட்டை கிளவியிலும் அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ மறைந்து வரும்போது வல்லினம் மிகாது வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் கல் கல் விகிதி வரும்போது வல்லினம் மிகாது இது மாதிரி வல்லினம் மிகா இடங்களுக்கும் பல விதிகள் இருக்குது அதில் சில விதிகளை நாம் பார்த்தோம் இப்படி அதற்கென்று உரிய விதிகளை நாம் நினைவில் வைத்து கொள்வதன் மூலம் இந்த பகுதியை நாம் எளிமையாக மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் சரிப்பா வாக்கியத்தை பார்க்கலாம் கவனிங்க குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா என் வீட்டிற்கு வருகை தாருங்கள் என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு இப்போ இந்த வாக்கியத்தில் குமரனை அங்கே இப்பு வரும் பற்றி இத்து வரும் தெரிந்து கொள்ள வேண்டுமா அந்த தெரிந்துக்கு அடுத்து வரக்கூடிய இக்கு வந்து நீங்கணும் அடுத்து என் வீட்டிற்கு வருகை தாருங்கள் அந்த வருகை தாருங்கள் வருகைக்கு அடுத்து இருக்கக்கூடிய இத்து நீங்கணும் அடுத்து என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் என் வீட்டிற்கு அங்கே இப்பு வரணும் அடுத்து ரெண்டாவது வாக்கியம் கவனிங்க அனைத்து துறைகளிலும் ஆண்களை போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் இப்ப இந்த வாக்கியத்துல அனைத்து துறைகளிலும் ஆண்களை போலவே ஆண்களை அடுத்து இப்பு வரணும் போலவே அங்க இருக்கக்கூடிய இப்பு வந்து நீங்கணும் அரசு அடுத்து இப்பு வரணும் அரசு பணியை அப்படிங்கிறப்ப அரசுக்கு அடுத்து இப்பு வரணும் பணியை பெற வேண்டும் அப்படிங்கிறப்ப பணியை கடுத்து இப்போ வரணும் அனைத்து துறைகளிலும் ஆண்களை அங்க இப்போ வரணும் போலவே அங்கே இருக்கக்கூடிய இப்பு நீங்கணும் அரசு அங்கே இப்போ வரணும் பணியை அங்கே இப்போ வரணும் இப்போ மூணாவது வாக்கியம் கவனிங்க கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவர் இப்போ இந்த வாக்கியத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை அங்கே வரக்கூடிய இத்து நீங்கணும் தீமைகளை அங்க இப்பு வந்து மிகுந்து வரணும் நன்மை கிட்ட இருக்கக்கூடிய இத்து நீங்கணும் தீமைகளை அடுத்து இப்பு வரணும் அடுத்து நாலாவது வாக்கியம் பாருங்க தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் இப்போ இந்த வாக்கியத்தில் தமிழர் ஆற்று தண்ணீரை ஆற்றுக்கிட்ட இத்து வரணும் தண்ணீரை தேக்கி அந்த தண்ணீரை கிட்ட இத்து வரணும் தேக்கி அங்கே இச்சு வரணும் சேமித்து அங்கே இக்கு வரணும் கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் தமிழர் ஆற்று தண்ணீரை ஆற்றுக்கிட்ட இத்து தண்ணீரை கிட்ட இத்து தேக்கி சேமித்து தேக்கிக்கிட்ட இச்சு சேமித்துக்கிட்ட இக்கு கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் அடுத்து அஞ்சாவது வாக்கியம் பாருங்கள் சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து கொள்கையை நிலைநாட்ட செய்தனர் இப்போ இந்த வாக்கியத்தில் சான்றோர் மிகுந்த அடுத்து வரக்கூடிய அந்த மிகுந்தவை அடுத்து வரக்கூடிய இப்பு வந்து நீங்கணும் சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து அந்த சேவை புரிந்துகிட்ட சேவைக்கு அடுத்து வரக்கூடிய இப்பு வந்து நீங்கணும் சேவை புரிந்து கொள்கையை நிலைநாட்டச் செய்தனர் அந்த நிலைநாட்ட அங்கே வந்து இச்சு வரணும் நிலைநாட்டச் செய்தனர் அப்படின்னு சொல்லி வரணும் இப்போ அடுத்த பகுதி தமிழாக்கம் தருக

கல்வி என்பது உலகையே மாற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் ஆகும் அடுத்து ரெண்டாவது பாருங்கள் லுக்கிங் அட் பியூட்டி இன் தி வேர்ல்டு ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபையிங் தி மைண்ட் இதற்கான தமிழாக்கம் உலகிலுள்ள அழகினை கண்டு ரசிப்பதே மனதை சுத்தப்படுத்துவதற்கான முதல் படியாகும் இதற்கான தமிழாக்கம் உலகில் உள்ள அழகினை கண்டு ரசிப்பதே மனதை சுத்தப்படுத்துவதற்கான முதல் படியாகும் அடுத்து மூணாவது வாக்கியம் பாருங்கள் கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள் பீப்புள் மேக் கல்ச்சர் இதற்கான தமிழாக்கம் கலாச்சாரம் மக்களை உருவாக்குவதில்லை மக்களே கலாச்சாரத்தை உருவாக்குகிறார்கள் அடுத்த வாக்கியம் எ yeah, பீப்புள் without தி நாலேஜ் ஆஃப் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இஸ் லைக் எ tree without ரூட்ஸ் இதற்கான தமிழாக்கம் தங்களுடைய கடந்த கால வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் அறிந்திராத மக்கள் வேர்கள் இல்லாத மரம் போன்றவர்கள் தங்களுடைய கடந்த கால வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் அறிந்திராத மக்கள் வேர்கள் இல்லாத மரம் போன்றவர்கள் அடுத்து அஞ்சாவது வாக்கியம் எ நேஷன்ஸ் கல்ச்சர் resides in the hearts and in the soul of its people ஒரு நாட்டின் கலாச்சாரம் என்பது மக்களின் இதயங்களிலும் ஆத்மாவிலும் வாழ்கிறது ஒரு நாட்டின் கலாச்சாரம் என்பது மக்களின் இதயங்களிலும் ஆத்மாவிலும் வாழ்கிறது இப்போ இந்த தமிழாக்கம் தருக அப்படிங்கிற பகுதி நிறைவடைகின்றது இப்போ அடுத்து பாருங்கள் கீழ்காணும் செய்தியை படித்து அறிவிப்பு பதாகை ஒன்றை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புத்தகத்தில் நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த செய்தியை படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்தை வந்து நாம் முழுமையாக உள்வாங்கிக்கணும் அதற்கு பிறகு அந்த செய்தியை ஒரு அறிவிப்பு பதாகையில் வெளியிடக்கூடிய வகையில் உருமாற்றம் செய்து நாம் அமைக்கணும் இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை இப்போ கொடுக்கப்பட்டிருக்க செய்தியை நான் படிக்கிறேன் இந்த செய்தி புத்தகத்தில் இருக்குது நான் படிக்க படிக்க அப்படியே நீங்கள் புத்தகத்தில் கவனிச்சிக்கிட்டு வாங்க தமிழ் பண்பாட்டு கருத்தரங்கு ஜனவரி பத்து மதுரை தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பு குறித்தும் பண்பாடு குறித்தான தேடலின் தேவை குறித்தும் சிறகுகள் சமூக அமைப்பின் சார்பாக ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது மதுரையை மையமாக கொண்டு இயங்கி வரும் சமூக நல அமைப்பான சிறகுகள் சார்பில் ஒருநாள் கருத்தரங்கம் தெப்பக்குளம் அருகில் பாரதி கலைக்கூட அரங்கில் ஜனவரி பதிமூன்றாம் நாள் நடைபெறவுள்ளது இதில் தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பு குறித்தும் தொலைத்த பண்பாட்டை மீட்டெடுப்பது குறித்தும் பண்பாடுகளால் வாழும் தமிழர் என்னும் தலைப்பில் சமூக ஆர்வலரும் கவினருமான அன்பரசி பேசவிருக்கிறார் இதன் இறுதிப்பகுதியாக கலந்துரையாடலும் நடைபெறுகிறது விருப்பமுள்ள சமூக ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சிறகுகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான இனியன் தெரிவித்துள்ளார் இதுதான் புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து நாம் இந்த செய்தியை ஒரு அறிவிப்பு பதாகையில் வந்து வெளியிடணும் அப்படின்னா எப்படி உருமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நாம் இதை சுருக்கி எழுதணும் இப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பாருங்கள் கவனிங்க கவனிங்க அறிவிப்பு பதாகையில் வெளியிடக்கூடிய அந்த வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அறிவிப்பு பதாகை சிறகுகள் சமூக நல அமைப்பின் சார்பில் ஒருநாள் கருத்தரங்கம் தமிழ் பண்பாட்டு கருத்தரங்கு நாள் ஜனவரி பதிமூன்று இடம் பாரதி கலைக்கூடா அரங்கு தெப்பக்குளம் அருகில் மதுரை தலைப்பு பண்பாடுகளால் வாழும் தமிழர் பேச்சாளர் சமூக ஆர்வலரும் கவிஞருமான அன்பரசி பகுதியாக நடைபெறும் கலந்துரையாடலில் பங்கு கொள்ள விருப்பமுள்ள சமூக ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இப்படிக்கு இனியன் ஒருங்கிணைப்பாளர் சிறகுகள் அமைப்பு மதுரை இப்படிதான் நம்ம அறிவிப்பு பதாகையில் வெளியிடக்கூடிய மாதிரி இந்த செய்தியை மாற்றி அமைக்கணும் இப்போ இதோட இயல் மூன்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொழி பயிற்சி பகுதிகள் அனைத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இதோட இந்த பதிவு நிறைவடைகின்றது மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்